सर्वमङ्गलमाङ्गल्ये जवे सर्वार्थजातके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते हर नमः पार्वतीपते हर हर महादेव வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷ். உலகமெங்கும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. பிழப்பட்டத்தில் காசி போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் திருச்செந்தூர் போயிட்டு வந்த முருகப்பெருமானுடைய தரிசனம் ரொம்ப அற்புதமான தரிசனம். அங்கே எங்கு பார்த்தாலும் சார் உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறேன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்து சொல்கிறதுல ஒரு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சியை தரது. ஒரு நகை கடை வச்சுன்னு இருக்கு. அந்த நகை கடை, அவர் வந்து டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர். அப்படி இந்த டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணும்போது அவர் எங்கிட்ட வந்து ஒரு தடவை பார்க்க வந்திருந்தார். பார்க்க வரும்போது நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எல்லாமே ரொம்ப விசேஷகரமாக இருக்குது, சில தடைக்கற்களை தாண்டி தான் உங்களால் எல்லா விஷயங்களும் ஜெயிக்க முடியும்னு சொன்னேன். அதே மாதிரி லைஃப்பில் அவர் நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கார், நல்ல நிலைமைக்கு வந்திருக்கார். திருப்பியும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவருக்கு சரியான அந்த காலகட்டத்தில் நிறையா பிரச்சனைகள் வருது, சம்பாத்தியங்கள் ரொம்ப குறைவாகிறது. திருப்பியும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், என்ன சார் திருப்பி ஆரம்ப நிலைக்கே போயிட்டேன், நான் எங்கே கடன் வாங்குறது, ஏன்னா ஏற்கனவே நிறையா கடன் வாங்கி வச்சுருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். அவருக்கு அவருடைய ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது நான் சொல்லியிருந்தேன், அதாவது நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினாலோ அதெல்லாம் ரொம்ப சிரமப்படுத்துகிற வாளுக்கு மட்டும் நீங்கள் காசை கொடுத்துருக்கோம், மீதியெல்லாம் நீங்கள் சொன்னதை பொறுத்துப்பான்னு சொன்னேன். அதே மாதிரி அவள் சொன்னதை பொறுத்துறாரு. அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் திருப்பி ஒரு கடை ஆரம்பிப்பேல் நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிக்கிறார், சார் நீங்கள் சாதாரண விஷயம் கிடையாது, இந்த நகை கடை ஆரம்பிக்கிறது வைர வியாபாரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, இதுக்கு முதலீடு ஜாஸ்தி, என்னை நம்பி நிறையா பேர் கொடுக்கணும், ஏற்கனவே நிறையா கடன்கள் இருந்தது, இந்த கடன்களில் திருப்பி ஆரம்பிங்க நீங்கள் எப்படி சொல்லுவேன்னு கேட்டேன். அவருக்கு நிச்சயம் ஆரம்பிக்கணும்னு சொன்னோன்னா அவளுடைய சகோதரியோட இடம் இருக்கவா சொன்னால், நான் வேணால் இடத்த கொடுக்குறேன், நீ வேணால் இதை பண்ணிக்கோ, இன்டீரியருக்கெலாம் நானே கொடுத்துட்றேன், நீ வந்து ஸ்டாக் போட்டு விற்று அதில் எனக்கு ஒரு பணத்தை வந்து நீ கொடுத்துரு அப்படின்னு சகோதரி சொல்கிறாள். சகோதரினா தன்னுடைய பெரியப்பா சித்தப்பா பொண்ணு மாதிரி. அப்போது அவர் என்ன சொல்லியிருக்கார், ஆஹா சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறார். அப்பவும் தடைகள் வருது. அந்த தடைகள் வரும்போது நேராக போய் திருப்பியும் கோயிலுக்கு போகிற சுவாமியெல்லாம் கும்பிடுறார். அந்த நகை இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா, அவங்க ஏற்கனவே வாங்கின அவங்கக்கிட்ட, அதாவது அந்த ஹோல்சேலாக வாங்குறவங்க மும்பையிலேருந்து வாங்குறவங்கிட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா நகையும் நீ எடுத்துக்கோ, இதை பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. இவர் எல்லாம் முடிச்சுட்டா கடை திறப்பு வேலை ஆரம்பிக்குது. எல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை, ஆஹா இவர் கடை ஆரம்பிப்பார்னு சொன்னார், எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னாரேன்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணுறார், சார் மன்னிச்சிருங்க, கடை ஆரம்பிச்சிட்டேன், உண்மையாகவே நடந்தது, நான் நினச்சி கூட பார்க்கல, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்லும்போது நான் எல்லாமே நடந்தது, இது நடக்குமாங்கிற கனவு தான், கடைசியில் என் சகோதரி எனக்கு இடம் கொடுத்தா, அவளே இன்டீரியர் பண்ணி கொடுத்தா, திருப்பி அந்த வியாபாரிகள்லாம் பார்த்துட்டேன்னா எனக்கு உதவி பண்ணால் இன்றைக்கி ரொம்ப நன்னாக இருக்கேன், இன்றைக்கி அந்த கடையில் தான் நின்று பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். அப்போ நான் கடைக்கு போனேன், ரொம்ப சந்தோஷப்பட்டார். சார் நீங்கள் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொன்னார். உண்மையாகவே நம்ம வார்த்தைக்கு இவ்வளோ பலன் இருக்குன்னா அது சரஸ்வதி அம்பாள் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் நடந்து அது நிறையா மாற்றத்தை கொடுக்கறதுக்கு அந்த இறைவனுடைய அனுகிரகம் மட்டும்தான் பிரதானம். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம நேற்று கேட்ட கேள்வி, திருவெற்றியூரில் பிரசித்தி பெற்ற அம்பாள் ஆலயம் என்ன அப்படின்னு கேட்டேன். வடுவுடைய அம்மன் கோயில், அந்த கோயிலில் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள், நீங்கள் அவங்க அர்ச்சனை பண்ணுறதை பார்த்தாலே தெரியும், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள், அவ்வளவு பலம் இருக்குது, தாந்திரீக சக்தி கொண்ட அந்த அம்பாளை வேண்டிக்கிறது பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க, போயிட்டு வாங்க, உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவையில் பேரூர் பிரசித்தி பெற்ற ஒரு சிவாலயங்கள் இருக்குது, அந்த சிவாலயங்கள் கோவை மக்கள் அத்தனை பேரும் போயிருப்பாங்க, நிறையா பேர் அமாவாசை அமாவாசை இன்றைக்கி போகிற வழக்கங்கள் உண்டு, பிரதோஷத்துக்கு போவான். பிரசித்தி பெற்ற அந்த சிவாலயத்தினுடைய பெயர் என்ன, பேரூரில் இருக்குது, கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு மோட்டிவேட் ஸ்பீச்சர் வந்து சொல்கிறாராம், எண்ணங்களுக்கு வலிமை உண்டு, எண்ணங்களுக்கு வலிமை உண்டு, எண்ணங்களுக்கு பலம் உண்டு அப்படின்னு கேட்டான். எண்ணங்களுக்கு வலிமை உண்டுன்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தாராம், என்னுடைய சின்ன வயசில் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நிறையா விஷயங்கள் எங்கள் வீட்டில் வந்து இந்த பேர் வச்சதுக்கப்புறம், அதே மாதிரி
சில வைபவங்களுக்கு அப்புறம் சுத்தியிலும் பொருட்களை வச்சு இந்த குழந்தை தத்தி போய் எதை எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்தாப்புல தான் அந்த குழந்தை பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது ஒவ்வொரு பொருளாக வைக்கும் பொழுது பார்த்துட்டேன்னா சுற்றி முற்றியும் பார்த்துட்டு கடைசியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்து இப்படி மைக்கு மாதிரி வச்சு பேசினேன். என்னோடய வாழ்க்கையோ என்னமோ பார்த்துட்டேன்னா இன்றைக்கி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சராக மாறிவிட்டேன். இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயும் நான் பேசுகிறேன், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் பேசுகிறேன். இன்றைக்கி நிறைய இடங்களில் நான் பேசி இன்றைக்கி பெயர் புகழ் அந்தஸ்து பெற்றிருக்கேன். அப்போது எனக்கு புரிஞ்சுது, இறைவன் இதற்காக நீ படைக்கப்பட்டாய் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கார். அது என்னங்கிறது தெரிஞ்சுட்டா போதும். அது தெரிஞ்சிட்டோன்னா நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். இதுக்கு நடுவில் நான் ஏராளமான வேலைக்கு போயிருக்கேன், ஆனால் ஒவ்வொரு வேலைகளும் வித்தியாசமான வேலை. அதோடைய கோர் பார்த்தீங்கன்னா ஒன்று, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் சம்மந்தமாக போனேன், அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பில் சேல்ஸில் இருந்தேன். எல்லா இடங்கள்லையும் என்னுடைய வேலையே பேச்சு தான். இதை தெரியாமல் நிறையா முதலீடு பண்ணினேன். அந்த இடத்துலையும் முதலீட விட நான் பேசினதுனால தான் எனக்கு வெற்றி கிடச்சிது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நம்ம குடும்பங்களில் நம்ம குழந்தையாக இருக்கும்போது, இல்லை நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம வச்சு பார்க்கும்போது அதில் தெரியறது பற்றில, அந்த விஷயத்தை நோக்கி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பிரயாணம் பண்ணால் போது இதற்கென்று சாதிக்க பிறந்தவர்களாக இருப்பார். சிறு துரும்பும் பல்குத்த உதவும். இன்றைக்கி உலகத்தில் படைத்த ஒவ்வொரு ஜீவராசிகளும் இறைவன் கொடுத்த தனித்தனி சக்தி. அந்த சக்தியை வழிபடுத்தினா போதும், வெற்றி பெறுவோங்கிற அற்புதமான விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 17/1/2021 சார்வரி வருஷம், தை மாதம், 4ஆம் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். காலை 8:30 வரை, பின்பு அவிட்டம். இன்றைய திதி சதுர்த்தி. காலை 10:26 வரை, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம், கடகராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு மக்கள் திலகம், எம்ஜிஆர்னுடைய பிறந்த நாள். நிறையா விஷயங்கள், முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கறது அன்னதானத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட நான் பேசியிருக்கேன். அப்படி பேசும்போது அவங்க சொன்னாங்க, நிறைய பேருக்கு முதல்ல சாப்பிட்டியாங்கிற வார்த்தையை தான் அவர் முதல்ல கேட்பார். இந்த சாப்பாட்டுக்கு அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார். அதுமாதிரி கோயில் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விஷயம் அதை தான் எடுத்து பண்ணுவார். இந்த மாதிரி குணங்கள்லாம் ரொம்ப அதிசயமாக இருந்துருக்கும். கோயில், அன்னதானம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் ரொம்ப முக்கியமாக, அதே மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு மாற்றங்களே இருக்காதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் மற்றவா மூலமாக நம்ம தெரிந்து கொள்வது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அவரை பற்றி தெரிந்து கொள்வதுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. ஆக அவருடைய பிறந்த நாள் இந்த மாதிரி வாழ்ந்து மறைந்து சாதித்து காமித்த சில அற்புத மாமனிதர்களை பற்றிய சிந்தனைகள் நம்மளுக்குள்ளே இருந்தாலே வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி தான் சொல்ல முடியும். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, லாபம் உண்டு, வெற்றி உண்டு. சில விஷயத்துக்காக அப்பப்போ டென்ஷன் நிறையா இருந்துருக்கும், எதுக்குன்னே தெரியாது. அவசரமாக வெளியில் கிளம்பணும், அவசரமாக போனோம், அவசரம் ஒன்றும் இல்லை, நிதானமாக பண்ணுங்கள், நிச்சயம் அந்த காரியங்கள் அனுகூலியமாக நடக்கும். எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்காளுக்கு வெற்றி உண்டு. வேலை இடம் விட்டு இடம் மாற்றம், ஊர் விட்டு ஊர் மாற்றம் நினச்சிருக்காளுக்கு லாபகரணம் உண்டு. புதிய வாகனம் வாங்கணும் நினச்சிருக்காளுக்கு டக்குன்னு ஒரு வாகனமையும் அது உங்களுக்கு மன திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். பரீட்சையில் முதன்மையான மாற்றங்களும் வெற்றிகளும் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி என்பர்களே, சில விஷயங்கள் அப்புறம் பார்த்துப்போம். இன்றே செய், நன்றே செய், இப்பொழுதே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பால் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் தப்பே கிடையாது, இல்லைன்னா அந்த காரியத்தை இப்போவே முடிச்சிடுங்க, தப்பே கிடையாது. அதே சமயத்தில் பெத்த தாய் தந்தை அவளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க என்ன வார்த்தை சொன்னாலும் அது தப்பு ரைட்டுங்களா, ரெண்டாவது அவங்க நிச்சயமாக நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. அவங்களுக்கு தெரியாமல் எந்த காரியமும் பண்ணப்படாது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முக்கியத்துவம், அவங்களுடைய படிப்பில் முக்கியத்துவம் கொடுத்துட்டேன்னா நிச்சயம் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
மிதுன ராசி அன்பர்களே எல்லா காரியங்களும் படிப்படியா 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 ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடியதாக கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும் திருமண காரியம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு பிரிந்திருந்தவா ஒன்று சேர்றதுக்கு உண்டானதாக இருக்கும் ரொம்ப நாள் பேசாதவா திருப்பி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இந்த தொழில் பண்ணலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் பணம் பொருளாதாரம் நம்ம வச்சுக்கிறத விட நம்ம வீட்டில் வாட்ட கொடுத்து வச்சுடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இன்றைய தினத்தில் தோணக்கூடியதாக இருக்கும் அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணிக்கணும் என்ன சம்பாதிக்கணும் என்ன செலவு பண்ணணுங்கிற விஷயத்தெல்லாம் உட்காந்து யோசிப்பீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய கடகராசி என்பவர்களே நிறைய சிந்தனைகள் இந்த சிந்தனைகள் சே கொஞ்சம் யோசிச்சிருந்தோம்னா இன்னும் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாமே இன்னும் நல்லா சக்ஸஸ் பண்ணியிருக்கலாமேன்ற யோசனைகள் இருக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது புசி நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரும் அதேமாதிரி புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை விசேஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடியதாக இருந்துருக்கும் துணி சம்பந்தமாக அதே மாதிரி அட்டைப்பட்டி பேப்பர் சம்மந்தமாக கார்பெண்டிங் சம்மந்தமாக மரம் சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக பிளம்பிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ட் வெஞ்சர் எதிர்பார்த்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களே வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் திடீர் பணவரவுகள் வரும் நிறைய விஷயங்களில் இது நடக்காது நடக்காது நினச்ச காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எதையும் பேச வேண்டாம் பேசாமல் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு எதை சொன்னாலும் சரி சரின்னு அப்பப்போ சில விஷயத்தை சொல்லுவேன் ஒருவேளை இது ஒரு டாக்டிக்ஸ் தான் இது ஒரு சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுப்பேன் பொறுத்தோர் பூமி ஆழ்வாங்க மாதிரி பொறுத்திருந்து சில காரியத்தை செய்வேன் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேச பேச அவள் மனசில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கேன்னு மற்றவாளுடைய விஷயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன் ரசித்து ருசித்து சமைக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும் பெண்களுக்கும் அதே மாதிரி பார்த்துட்டுன்னா பிடித்தமான விஷயங்களை வாங்கி இதை மற்றவங்களோட பகிர்ந்து சாப்பிடும்போது அதில் இன்னொரு திருப்தி கிடைக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பவர்களை அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இவா இப்படி ஆகிட்டா அவள் அப்படி ஆகிட்டான்னு சொல்லி மற்றவாளை பற்றி யோசிக்காதீங்க உங்களுடைய வழியில் நீங்கள் சிறந்து இயங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்கும் நிறையா விஷயத்தில் படிக்கும்பொழுது நிறையா தெரிய வரையும் நிறையா பேர்கிட்ட பேசும்போது நிறையா காரியங்கள் புரிய வரும் சினிமா சம்மந்தமான துறைகள் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும் புதிய வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கவளுக்கு வெற்றி உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள் நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெறுவீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த நபர்களை சந்திக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு தொழில் ரீதியான நிறைய விஷயங்கள் முன்னேறக்கூடியதாக இருந்துருக்கும் சொந்த பந்தத்தோடு சேர்ந்து தொழில் பண்ணுறது நல்ல விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இடம் அந்த இடத்துல ஏதாவது கடை கட்டலாமா இல்லைனா கமர்ஷியலாக ஏதாவது பண்ணலாமாங்கிற யோசனைகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் வெற்றி கொள்றதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு நிறையா முக்கியமான நபர்களை சந்திப்பேன் சில நேரம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து சில காரியத்தை பண்ணுவேன் ரொம்ப நிறையா விசேஷங்களாக இருந்துருக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் பரிகார முறைகளில் எடுத்து பண்ணுவீங்க மன திருப்தி தரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு விருச்சிகராசி நேயர்களே நிறைய விஷயங்களில் ரொம்ப தெள்ளத்தெளிவாக யோசிப்பல் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நிறைய யோசனைகள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நிறைய தெய்வீக வழிபாடு இன்னும் மன ஆறுதலையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணுன்ற யோசனை இருக்கும் பழைய பொருள் கொடுத்து புதுசாக தான் வாங்கணுங்கிற சிந்தனைகள் இருக்கும் அதுவும் திருப்தி தரும் நிறையா விஷயங்களில் மற்ற வாட்டெல்லாம் கேட்பல் உங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்வேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி என்பர்கள் தனுராசி நேர்களே ஜெயம் உண்டு வெற்றி உண்டு நிறையா காரியங்களில் சில நேரம் அலைச்சல்கள் இருக்கும் சகோதர சகோதரருக்கு இடம் பொருள் வீடு மனை அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு தொழில் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான சில உபகரணங்கள் உதவிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க நர்சிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் டாக்டராக இருந்துருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும் ஒரு கட்டுமான பணியில் இருந்துருக்கிறவாளுக்கு மேலும் தடைகள் இவ்வளோ வந்துடுத்து பொருளாதாரம் பத்துறதில்லை அதனால்
என்னுடைய வீடு என்னுடைய சில இடங்கள்லாம் சில விரயங்கள் ஆயின்றிருக்கேன்னு வருத்தப்பட்டவர்களுக்கு திருப்பியும் முன்னேறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கவலைப்பட வேண்டாம். என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு விசேஷ வழிபாடு தனுர்ராசி என்பருக்கு. மகரராசி நேயர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து குடி வரக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதற்கும் சின்ன சின்ன முயற்சிகள் சில நேரங்களில் பார்த்துட்டு அது நடக்காது நடக்கும்னு யோசிச்சுருப்பேன், நிச்சயமாக நடக்கும். வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகுவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் மனசில் ஒன்று தோன்றது இல்லை, கனவுகள் இருந்தால் டக்குன்னு அது பலிதத்தை கொடுக்கும். யார்ட்டையோ பேசிட்டு போய் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கின்ற யோசனைகள் இருக்கும். யதார்த்தமாக பேசுகிறவாள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதே சமயத்தில் சில பேர்த்த நம்பி பணத்தை கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்சன பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நீ எடுத்த காரியங்கள் சில விஷயங்கள்லாம் லேட்டாக ஆரம்பிப்பேன், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரம் யோசனைகள் இருக்கும், செய்யலாம் வேண்டாம் நல்லது கெட்டதுங்கிற யோசனைகள்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவேன். மனசில் இருக்கக்கூடிய இன்ட்யூஷனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதே சமயத்தில் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நல்ல நல்ல நபர்களுக்கு சில உதவிகள்னு கேட்டால் டக்குன்னு நின்று அதை உதவி செய்யக்கூடிய நாளாக இந்த தினம் இருக்கும். ரொம்ப தூரத்து சொந்தத்தில் எதுவும் யாருக்காவது முடியல அப்படின்னு சொன்னால் அவளுக்கு முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மீனராசி என்பர்களே, ரொம்ப சாந்தமாக இருந்து பல விஷயத்தை யோசிக்கக்கூடிய அற்புதமான தினம். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல சான்ஸ் கிடைக்கும் போது சரியாக பயன்படுத்திக்கலைன்னா தப்பு, அந்த சான்ஸில் இல்லை நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிற அந்த கொடுத்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தினர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கும். சேமிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அந்த சேமிப்பு இன்னும் மன தைரியத்தையும் இன்னும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாற்றம் சில பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேர் எங்கிட்ட கேட்கக்கூடியது, அதாவது சாயந்தரம் விளக்கேற்றும் போது என்ன மந்திரம் சொல்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்பா. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்கிற மாதிரி சில மந்திரமும் சொல்லலாமா அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த மந்திரங்கள் சொன்னெல்லாம் ரொம்ப விசேஷம், அபூர்வ மந்திரம்னு சொல்லுவாள். இந்த மந்திரத்தை சாயந்தரம் விளக்கேற்றும் போது வீட்டில் சொல்கிறது ரொம்ப விசேஷம். அப்பேற்பட்ட அற்புதமான அந்த அபூர்வ மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிவம் பவது கல்யாணம் ஆயுள் ஆரோக்கிய வர்தனம் மமதுக்க விநாசாய சந்தியா தீபம் நமோ நமக. சந்தியா தீபம் நமோ நமக. வாசலில் விளக்கும் போது வீட்டுக்குள்ளே விளக்கேற்றும் போது சாயந்தர நேரத்தில் சொல்லக்கூடிய அற்புத மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னாலே இந்த மந்திரத்துக்குண்டான அர்த்தமே அதில் இருக்குது இல்லையா. வீட்டில் ஐஸ்வர்யத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த அபூர்வ மந்திரம். சாயந்தர நேரம் விளக்கேற்றும் போது சொல்லக்கூடிய மந்திரத்தை அது பெண்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அவ்வளவு குடும்பத்துக்கு நல்லது, ஆரோக்கியத்தை கொடுக்கும், மன திருப்தியை கொடுக்கும், செல்வ செழிப்பை கொடுக்கும், வீட்டில் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. இந்த மந்திரம் சார் எனக்கு அனுப்பிச்சல்னா நல்லாயிருக்கும்னு நினச்சல்னா 7397394829 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு இந்த மந்திரத்தை அனுப்பிச்சிருப்பாங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா விட்டு வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.